திருச்சியில ஒரு விபத்துல சிக்கி ரொம்ப நாளா வீல் சேர்லயே அவர் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்க ஒரு இளைஞரோட கதையை தான் பார்க்க போறோம். ஒரு இளம் பெண்ணை இவருக்கு ஆதரிச்சு திருமணம் செஞ்சிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கான காரணம் என்ன, ஏன் அதை பத்தி பேசுறோம்னா, கேரளா மாநிலம் திருச்சூர் கிட்ட இருக்க இருஞ்சல கூடாங்கிற பகுதியை சேர்ந்தவர் தான் பிரணவ். இவருக்கு 25 வயசாது, பிகாம் முடிச்சிருக்காரு. 6 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த ஆக்சிடென்ட்னால இவரோட கையும் காலும் செயலிழந்திருக்கு. அப்பத்துல இருந்து வீல் சேர்லயே அவர் வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி பிரணவ் எப்பவுமே வீட்டுக்கு வெளியே கிட்ட இருக்க இடத்துல எல்லாம் போய் நிறைய பேருக்கு அவரால் முடிஞ்ச சேவையை செஞ்சிருக்காரு. சமூக வலைத்தள பக்கத்துல நிறைய பேருக்கு ஊக்கம் கொடுக்கற மாதிரி, ஊனம் எப்பவுமே உடம்பு கூடியது, உங்க மனசுல அந்த ஊனத்தை எப்பவுமே வச்சுக்காதீங்கன்னு இவர் போடுற ஒரு ஒரு வீடியோவும் வைரலா ஷேர் ஆகும். அந்த வீடியோவை பார்த்த ஒரு இளம் பெண்ணு தான் சஹானா. வீடியோ பார்த்து பிடிச்சி போன சஹானா அவர் கூட ஃப்ரெண்டா பழகியிருக்காங்க. கொஞ்ச நாள் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தொடர அது காதலா மாறி இருக்கு. இதை சஹானா பிரணவ் கிட்ட சொல்ல, பிரணவ் வந்து, எனக்கு உடம்பளவுல இவ்வளோ பெரிய குறை இருக்கு, என்னால இது ஒத்துக்க முடியாதுன்னு மறுத்திருக்காரு. அவங்களே எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணவங்க, அவங்க வீட்டில் பேசும்போது அவங்க பெற்றோர் எல்லாருமே இதுக்கு எங்களால் சம்மதிக்க முடியாதுன்னு ஒரு எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க. இல்லை, நான் கண்டிப்பாக பிரணவை தான் திருமணம் செஞ்சுப்பேன்னு சொல்லி அவங்களோட பெற்றோரை நேர்லேயே போய் சந்திச்சு சஹானா கேட்டிருக்காங்க. சஹானா வீட்லேயும் பிரணவ் வீட்லேயும் இதுக்கு பெரிய அளவுக்கு ஆர்வம் காட்டலனாலும் சஹானா இதில் உறுதியாக இருந்ததுனால இவங்க ரெண்டு பேருக்கும் கோவிலில் திருமணம் செஞ்சுருக்காங்க. இதில் வீல் சேரில் உட்காந்துக்கிட்டே பிரணவால் தாலி கூட கட்ட முடியாத நேரத்தில் அவங்க தங்கச்சி தான் அந்த தாலியை கட்டியிருக்காங்க. இந்த வீடியோவும் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகிட்டுருக்கு. ஒரு காதலுங்கிறது இரு உடம்புக்கும் இல்லை, முக்கியமாக காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க, வயசு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் காதல் இரு மனங்களுக்கு இடையே வர்றதுங்கிறத இந்த தம்பதி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எதையும் எதிர்பார்க்காத காதலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா இல்லை பார்த்துருந்தீங்க அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இவங்களுக்கான வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிடுங்க.